ஆர்டி ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு, அது மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம ஷூட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன லென்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலா உள்ளவங்க வந்துட்டு ஒரு 400 அதாவது வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்கணும்னா ஒரு 400 லென்ஸோ இது மாதிரியான லென்ஸை ப்ரொஃபஷனலா வாங்கி வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, விஸ்காம் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அப்பப்போ வந்துட்டு ஒரு ஒயிட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு நம்ம எடுக்கணும், அது மட்டும் இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு அப்பப்போ வந்துட்டு ஒரு டூயல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு, ஸோ அவங்கெல்லாம் வந்து எந்த லென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வந்து நான் அதில் வந்து கொடுக்க போகிற ஒரு லென்ஸ் என்னென்னா 2x எக்ஸ்டெண்டர். ஸோ வந்து 2x எக்ஸ்டெண்டரை வந்துட்டு நம்ம வந்து டெலி கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து எக்ஸ்டெண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து கேனான் 2x எக்ஸ்டெண்டர், அது மட்டும் இல்லை வந்து இது வந்து 2x கன்வெர்ட்டர்லே வந்துட்டு இது 3. ஸோ வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதை நார்மலாக வந்து இப்போ 70 to 200 வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க இல்லையா. ஸோ இந்த 70 to 200 லென்ஸில் இந்த கன்வெர்ட்டரை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே இது டபுள் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம். அதாவது 200 வந்து 400 ஆகும், 70 வந்துட்டு அப்படியே வந்துட்டு 140 இது மாதிரி வந்து மாறிடும். ஸோ வந்து ஒரு ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு அனிமல்ஸை ஷூட் பண்ணுறீங்க இல்லை ஒரு பேர்ட்ஸை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இதை வந்து ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஒரு ஃபோக்கல் லென்த் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துட்டு அழகாக நீங்கள் ஷூட் பண்ணிக்கிறதுக்கு இது உண்மையாகவே போதுமான ஒரு லென்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ரொம்பவே நல்ல ஒரு லென்ஸ். ஸோ வந்து இது எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தும் இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பாடி அதாவது வந்து கெனான் பாடியாக இருக்கட்டும் இல்லை வந்து அதாவது மவுண்ட்டு இந்த மவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கெனான் மவுண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கெனான் மவுண்ட்டில் வந்துட்டு நீங்கள் பாடி இதுதான் அப்படின்னா இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு 70 to 200 லென்ஸ் வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பாடி நடுவில் தான் இந்த லென்ஸ் வரும், அகெயின் வந்து உங்களுக்கு இன்னொரு லென்ஸு 70 to 200 வந்துடும். ஸோ இப்படி தான் அட்டாச் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியும் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுதான் நான் வந்து 70 to 200 தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெட் கலர் டாட்டும் இந்த ரெட் கலர் டாட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வச்சாச்சு, சவுண்ட் வரும். ஸோ இது வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாங்கன்னா 400 வரைக்கும் வாங்கி வச்சுருப்பாங்க, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். ஸோ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ விஸ்காம் ஸ்டூடெண்ட்லாம் படிப்பாங்க இல்லையா அவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து அப்பப்போ நான் வந்துட்டு ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன், ஒரு அனிமல்ஸ் பற்றி நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், பேர்ட்ஸ் மட்டும் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நடக்கும் பொழுது நான் அதெல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து உங்களால் வாங்க முடியலன்னா கூட எங்ககிட்ட ரெண்டிங்க்கும் இருக்குது. ஸோ நான் ரெண்டல் பர்பஸ் வந்துட்டு நான் எல்லாமே கீழே என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்டுடியோ வந்து நம்பர் 16 கேகே சாலை சாலிகிராமம், என்னோட நம்பரும் அதில் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இதுதான் 2x கன்வெர்ட்ரு எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இதில் மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு லென்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால வந்து லாங் லைஃப் அந்த லென்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு அவுட்புட் வந்து நல்ல அழகாக கொடுத்துக்க முடியும். சில பேர் வந்து லென்ஸ் மாட்டவே தெரியாது, பட் வந்து நான் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து இப்போ இந்த லென்ஸை நீங்கள் மாட்டுறீங்க. எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, இந்த லென்ஸை மாட்டுறீங்க சும்மா அப்படியே ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை லைட்டாக மேலே வந்து தூக்கிட்டு இங்கே இருக்குது, இந்த பட்டனை வந்து மேலே லைட்டாக தூக்கிட்டு அப்படி திருகி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணினா தான் ரிமூவ் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுட்டு அப்படியே வந்து திருகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கலட்டும் பொழுது இதை வந்து ரொட்டேட் பண்ணாமல் அப்படியே கலட்டுவாங்க. இதை நான் வந்து ப்ரொஃபஷனலாக உள்ளவங்களுக்கு நான் சொல்லலை, பிகினருக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இதை நான் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கேன். இந்த பட்டனை வந்துட்டு மேலே தூக்கிட்டு தான் கலட்டணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது
ரெட் கலர் டாட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் ரெட் கலர் டாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.